Hello everyone, welcome to Generation, Transmission and Switchgear Lecture Series. In our previous videos, different types of generating plants thermal power plant, nuclear power plant and solar power plant. Thermal power plant la coal oda energy use panni eppadi electricity produce pandradun paathom. Nuclear power plant la radioactivity material uranium irundhu eppadi electricity produce pandradun paathom. Solar power plant la suryan oda energy irundhu eppadi electricity produce pandradun paathom. இன்னைக்கு நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறது ஹைட்ரோ எலக்ட்ரிக் பவர் பிளான்ட் அண்ட் பம்ப்டு ஸ்டோரேஜ் பிளான்ட். பம்ப்டு ஸ்டோரேஜ் பிளான்ட்ங்கிறது ஒன் ஆஃப் தி டைப் ஆஃப் ஹைட்ரோ எலக்ட்ரிக் பிளான்ட் தான். ஹைட்ரோ எலக்ட்ரிக் பிளான்ட் தமிழில் கேள்விப்பட்டிருப்ப நீர் மின் நிலையம். வாட்டரோட எனர்ஜிலேருந்து நம்ம எப்படி எலக்ட்ரிசிட்டியை ப்ரொடியூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறது தான் ஹைட்ரோ எலக்ட்ரிக் பவர் பிளான்ட். அது எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு தெரிஞ்சிக்க முன்னாடி அதில் என்னென்ன டைப்ஸ் இருக்குது எதை வச்சு கிளாசிஃபை பண்ணுறாங்கன்னு தெரிஞ்சுப்போம். ஃபஸ்ட்டு அக்கார்டிங் டு தி குவான்டிட்டி ஆஃப் வாட்டர் அவைலபிள். வாட்டர் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத பொறுத்து த்ரீ டைப்ஸாக கிளாசிஃபை பண்ணுவாங்க. ரன் ஆஃப் ரிவர் வித் பாண்டேஜ், ரன் ஆஃப் ரிவர் வித்தவுட் பாண்டேஜ், பம்ப்டு ஸ்டோரேஜ் பிளான்ட். அப்படின்னா என்ன, இந்த மூணு டைப்ஸ்லேயும் ரன் ஆஃப் ரிவர் வித் பாண்டேஜ்னால் வாட்டரை வந்து ஸ்டோர் பண்ணி வச்சு அதுலேருந்து எலக்ட்ரிசிட்டியை ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க. ரன் ஆஃப் ரிவர் வித்தவுட் பாண்டேஜ்னால் வாட்டரை எங்கேயும் ஸ்டோர் பண்ண போகிறது இல்லை, ஃப்ளோவாகிட்டு இருக்க வாட்டர்லேருந்தே நம்ம எலக்ட்ரிசிட்டியை ப்ரொடியூஸ் பண்ணுறது. பம்ப்டு ஸ்டோரேஜ் பிளான்ட்னாலும் வாட்டரை ஸ்டோர் பண்ணி எலக்ட்ரிசிட்டியை ப்ரொடியூஸ் பண்ணுறது தான். இந்த ரன் ஆஃப் ரிவர் வித் பாண்டேஜில் இந்த வாட்டரை ஸ்டோர் பண்ணியிருக்கோன்னு சொல்லிட்டோம். அப்போ எங்கே ஸ்டோர் பண்ணுறோம் அப்படின்னு ஒரு கேள்வி வருமா, அதைத்தான் என்ன சொல்லுவோம், டேம் அப்படின்னு சொல்லுவோம். அந்த டேமில் ஸ்டோர் பண்ணி அதுலேருந்து நம்ம எலக்ட்ரிசிட்டியை ப்ரொடியூஸ் பண்ணுறது தான் ரன் ஆஃப் ரிவர் வித் பாண்டேஜ்னு சொல்லுவோம். அதில் அந்த டேமோட ஹைட்டை பொறுத்து அந்த டேமில் இருக்க வாட்டர் எவ்வளோ வாட்டர் குவான்டிட்டி இருக்குது அதோடய லெவல் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத பொறுத்து த்ரீ டைப்ஸாக கிளாசிஃபை பண்ணுவாங்க. லோ ஹெட் பவர் பிளான்ட், மீடியம் ஹெட் பவர் பிளான்ட், ஹை ஹெட் பவர் பிளான்ட். லோ ஹெட் பவர் பிளான்ட்னால் டேமில் வாட்டரோட ஹைட் வந்து 30 மீட்டர் வரைக்கும் இருந்துச்சுன்னா அதை என்ன சொல்லுவோம், லோ ஹெட் பவர் பிளான்ட் சொல்லுவோம். அதே வாட்டரோட ஹைட்டு 30 to 100 meter வரைக்கும் இருந்துச்சுன்னா அதை என்ன சொல்லுவோம், மீடியம் ஹெட் பவர் பிளான் சொல்லுவோம். அதே டேமில் வாட்டரோட ஹைட் வந்து 100 மீட்டரோட அதிகமாக போயிருச்சுன்னா அதை ஹை ஹெட் பவர் பிளான் சொல்லுவோம். ஓகேவா, இதுதான் வந்து ரன் ஆஃப் ரிவர் வித் பாண்டேஜோட மூணு டைப்ஸு. இதை பற்றி நம்ம ஃபுல்லாக டிஸ்கஸ் பண்ணுவோம். இந்த ஹைட்டு எதுனா இந்த வாட்டர் இருக்க டேமில் இருக்க வாட்டர் ஹைட் இங்கே இருக்கப்பா, இந்த டேமில் வாட்டர் எவ்வளோ ஹைட்டுக்கு இருக்கோ அதை பொறுத்து தான் கிளாசிஃபை பண்ணுறது, லோ ஹெட்டா மீடியம் ஹெட்டா ஹை ஹெட்டாங்கிறது. அடுத்தது ரன் ஆஃப் ரிவர் வித்தவுட் பாண்டேஜ், ஸ்டோர் பண்ணுற எந்த எலமெண்ட்டும் இருக்காது, டைரெக்டாக ஃப்ளோவாகிட்டு இருக்க வாட்டர்லேருந்து நம்ம எலக்ட்ரிசிட்டியை ப்ரொடியூஸ் பண்ணுவோம். பம்ப்டு ஸ்டோரேஜ் பிளான்ட்டு இதை நம்ம ப்ரீஃபாக பின்னாடி கிளாசிஃபை பண்ணி என்ன இருக்குதுன்னு சொல்லி அதையும் முடிச்சுருவோம். நெக்ஸ்ட்டு அக்கார்டிங் டு தி நேச்சர் ஆஃப் லோடு, லோடை பொறுத்து எப்படி நம்ம ஹைட்ரோ எலக்ட்ரிக் பிளான்ட்டை கிளாசிஃபை பண்ணுறாங்க. பேஸ் லோடு பிளான்ட் அண்ட் பீக் லோடு பிளான்ட். பேஸ் லோடுனா என்ன, பீக் லோடுனா என்ன? பேஸ் லோடுனா நம்ம நார்மலாக கான்ஸ்டண்ட்டாக ரெகுலராக கண்டினியூஸாக யூஸ் பண்ணிகிட்டு இருக்க லோடாக என்ன சொல்லுவோம், பேஸ் லோடுன்னு சொல்லுவோம். அந்த லோடு வந்து எப்போதுமே நம்ம யூஸ் பண்ணிகிட்டே இருப்போம், இது வந்து ஆஃப் கண்டிஷனில் இருக்காது, எப்போது ரெகுலராக 24 hours யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா அதை என்ன சொல்லுவோம், பேஸ் லோடுன்னு சொல்லுவோம். இப்போ நம்ம வீடுகள்லாம் பார்த்தா எப்படி ஒரு ஃபேனு ஒரு லைட்டு இதை வந்து எப்போதுமே யூஸ் பண்ணிகிட்டு இருப்போமா, அதை தான் என்ன சொல்லுவோம், பேஸ் லோடு பிளான்ட். பீக் லோடு பிளான்ட்னா ஒரு குறிப்பிட்ட டைமிங்கில் மட்டும் லோடு அதிகமாகுமா, இப்போ மார்னிங் டைமிங்கில் பார்த்தா நம்ம அதிகமாக எல்லாமே யூஸ் பண்ணுவோம், லைட்டு ஃபேனு மிக்சி அதே மார்னிங் டைமில் அதிகமாக யூஸ் பண்ணுவோம். அதே மாதிரி ஈவினிங் டைமிங்னு ஒரு 6 to 9 இந்த மாதிரி டைமிங்லேயும் நம்ம லோடை அதிகமாக யூஸ் பண்ணுவோம். அப்போ அதை என்ன சொல்லுவோம், பீக் லோடு பிளான்ட்டுன்னு சொல்லுவோம். இதை பொறுத்தும் ஹைட்ரோ எலக்ட்ரிக் பிளான்ட்டை நம்ம கிளாசிஃபை பண்ணலாம். ஓகேவா, இப்போ கிளாசிஃபிகேஷன் என்னென்னு புரியுதா, ஃபஸ்ட்டு வாட்டரை வச்சு கிளாசிஃபை பண்ணுறோம், நெக்ஸ்ட்டு லோடை வச்சு கிளாசிஃபை பண்ணுறோம். அடுத்து இந்த ரெண்டு டைப் பார்த்தோமா, அந்த ரெண்டு டைப்லையும் என்ன ப்ராசஸ் நடக்குது, என்ன எனர்ஜியை கன்வெர்ட் பண்ணுறாங்கங்கிறது. ரன் ஆஃப் ரிவர் வித் பாண்டேஜ் அப்படின்னு என்ன சொல்லியிருப்போம், டேம் இருக்குது, ஒரு எனர்ஜியை வாட்டரை ஸ்டோர் பண்ணிட்டோம், ஸ்டோர் பண்ண வாட்டர்லேருந்து நம்ம எலக்ட்ரிசிட்டியை ப்ரொடியூஸ் பண்ண போகிறோம். இதான் பார்த்துப்போம், ஃபஸ்ட்டு வாட்டரை ஸ்டோர் பண்ணியிருக்கோம். இப்போ வாட்டர் ஸ்டோர் பண்ணியிருக்கோம் அந்த இடத்துல, அதாவது இந்த வாட்டருக்கு எனர்ஜி இருக்குமா, எந்த எனர்ஜி இருக்காது, அதுக்கு இருக்க என்னது பொட்டென்ஷியல் எனர்ஜி, நிலை ஆற்றல்னு கேள்விப்பட்டிருப்பியா,
அப்போ வாட்டர் ஒரு இடத்துல ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கோம், அது நிலையாக அங்கே தான் இருக்குது. ஸோ அதில் பொட்டன்ஷியல் எனர்ஜியாக இருக்குது. அந்த பொட்டன்ஷியல் எனர்ஜி நம்ம என்ன பண்ணுறோம், மெக்கானிக்கல் எனர்ஜியாக சேஞ்ச் பண்ணி அதுலேருந்து எலக்ட்ரிசிட்டியை ப்ரொடியூஸ் பண்ணுறோம். இது ஒன் டைப். நெக்ஸ்ட்டு ரன் ஆஃப் ரிவர் வித்தவுட் பாண்டேஜ். இங்கே வாட்டர் நம்ம ஸ்டோர் பண்ண போகிறதே இல்லை, ஃப்ளோ ஆகிட்டு இருக்க வாட்டர்லேருந்தே எலக்ட்ரிக்கல் எனர்ஜியை ப்ரொடியூஸ் பண்ணுறோம். அதான் ரன்னிங் வாட்டர். அப்போ ரன்னிங் வாட்டருக்கு என்ன எனர்ஜி இருக்கும், கைனட்டிக் எனர்ஜி இருக்குமா, இயக்க ஆற்றல்னு பார்த்துருப்போமா. ஃப்ளோ ஆகிட்டுருக்க வாட்டருக்கு கைனட்டிக் எனர்ஜி, இயக்க ஆற்றல் இருக்குது. அந்த இயக்க ஆற்றலில் நம்ம என்ன பண்ணுறோம், மெக்கானிக்கல் எனர்ஜியை கன்வெர்ட் பண்ணுறோம். அந்த மெக்கானிக்கல் எனர்ஜிலேருந்து எலக்ட்ரிக்கல் எனர்ஜியை ஜென்ரேட் பண்ணுறோம். ஓகேவா? இந்த ரெண்டு டைப்பும் எந்த எனர்ஜியிலேருந்து எந்த எனர்ஜி கிடைக்குன்னு புரியுதாப்பா? ஃபஸ்ட்டு ஸ்டோர் பண்ணியிருக்க எனர்ஜி, பொட்டன்ஷியல் எனர்ஜியை மெக்கானிக்கல் எனர்ஜியாக மாற்றி அதுலேருந்து எலக்ட்ரிக்கல் எனர்ஜியை ஜென்ரேட் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு கைனட்டிக் எனர்ஜியை மெக்கானிக்கல் எனர்ஜியாக மாற்றுறோம். இப்படி கைனட்டிக் எனர்ஜியை மெக்கானிக்கல் எனர்ஜியாக மாற்றுறது ஹை எஃபிஷியன்சி கிடைக்குமா? ஏன்னா எப்போ வாட்டர் ஃப்ளோ அதிகமாக இருக்கும், எங்கே இருக்கும், ரிவரில் மட்டும்தான் வாட்டர் ஃப்ளோ அதிகமாக இருக்கும். அதுவும் எந்த டைமிங்கில் இருக்கும், டியூரிங் ரெய்னி சீசனில் மட்டும்தான் வாட்டர் ஃப்ளோ அதிகமாக இருக்கும். சம்மர் சீசனில் பார்த்தா ரிவரில் வாட்டர் ஃப்ளோ அதிகமாக இருக்குமா, ஃபாஸ்ட்டாக இருக்குமா, ரொம்ப லோவாக தான் இருக்கும். ஸோ அந்த டைமில் என்ன பண்ண முடியாது, நம்ம எலக்ட்ரிசிட்டியை அதிகமாக ஜென்ரேட் பண்ண முடியாது. ஸோ நம்ம ஜாரி நம்ம இந்த டைப்பை யூஸ் பண்ணுறது கிடையாது, ஸ்டோர் பண்ணியிருக்க வாட்டர் தான். அதாவது பொட்டென்ஷியல் எனர்ஜியை நம்ம என்ன பண்ணுறோம், மெக்கானிக்கல் எனர்ஜியை மாற்றி அதுலேருந்து எலக்ட்ரிக்கல் எனர்ஜியை ஜென்ரேட் பண்ணுறோம். இதுதான் எல்லா பக்கமும் யூஸ் பண்ணுற டைப்பு. நம்ம ரன் ஆஃப் ரிவர் வாட்டர்லேருந்து எலக்ட்ரிக் எனர்ஜியை ப்ரொடியூஸ் பண்ணுறது கிடையாது. ஏன், எப்போதுமே ரிவரில் வாட்டரோட ஃப்ளோ ஃபாஸ்ட்டாக இருக்காது, ரெய்னி சீசனில் மட்டும்தான் இருக்கும், சம்மர் சீசனில் வாட்டர் ஃப்ளோ கம்மியாக இருக்கும். ஸோ அதுலேருந்து வர எலக்ட்ரிக் எனர்ஜி ரொம்ப கம்மியாக இருக்கும். நமக்கு தான் அதில் கொடுக்குற இன்புட் அதிகமாக இருக்கும், அவுட்புட் வந்து கம்மியாக தான் இருக்கும். ஸோ எஃபிஷியண்ட்டாக இருக்காது. அதனால் யூஸ் பண்ணுறது இதை தான் யூஸ் பண்ணுவோம், பொட்டன்ஷியல் எனர்ஜியை மெக்கானிக்கல் எனர்ஜியாக மாற்றி அதுலேருந்து எலக்ட்ரிக்கல் எனர்ஜியை ஜென்ரேட் பண்ணுறோம். ஓகேவா? இப்போ என்னென்ன காம்போனன்ட்ஸ்லாம் யூஸ் பண்ணுறோம், என்னென்ன எலமெண்ட்ஸ் யூஸ் பண்ணுறோம் ஹைட்ரோ எலக்ட்ரிக் பிளான்ட்டில்? வாட்டர் ரிசர்வயர், டேமு. அந்த வாட்டர் ஸ்டோர் பண்ணி வைக்க இடத்த என்ன சொல்லுவோம், வாட்டர் ரிசர்வயர் ஆர் டேம்னு சொல்லுவோம். சர்ச் டேங்க், வால்வ் ஹவுஸ், பென்ஸ்ட்ரோக், பவர் ஸ்டேஷன். அந்த பவர் ஸ்டேஷனில் தான் வாட்டர் டர்பைன், ஜென்ரேட்டர், டிரான்ஸ்ஃபார்மர் இருக்குது. டிராஃப்ட் டியூப், டெயில் ரேஸ், இதைத்தான் மெயின் காம்போனன்ட்ஸ் ஆஃப் ஹைட்ரோ எலக்ட்ரிக் பிளான்ட் சொல்கிறோம். இது எப்படி ஒர்க் ஆகுது, இதை எங்கெங்கே யூஸ் பண்ணுறோங்கிறத அடுத்து பார்த்துருவோம். ஒர்க்கிங் ஆஃப் ஹைட்ரோ எலக்ட்ரிக் பவர் பிளான்ட். ஃபஸ்ட் என்ன பார்த்தோம், டேம்னு சொன்னோமா காம்போனண்ட்டில், இந்த வாட்டரை ஸ்டோர் பண்ணிக்க இடத்த தான் என்ன சொல்லுவோம், டேம்னு சொல்லியிருக்கோம். டேம் ஆர் வாட்டர் ரிசர்வயர், வாட்டரை ஸ்டோர் பண்ணி வைக்க இடம் டேம். அது வந்து நல்ல ஹைட்டில் தான் எப்போதுமே டேமை கட்டியிருப்போம். ஹில்லி மலைப்பகுதியில் ஹில்லி ஏரியாஸில் தான் டேமை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருப்போம், அதில் வாட்டரை ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கோம். அதுக்கடுத்து வால்வ் ஹவுஸாக, வால்வ் ஹவுஸில் தான் இந்த டேம்லேருந்து வர வாட்டரை ஓப்பன் பண்ணி விடுறதுக்கு, க்ளோஸ் பண்ணுறதுக்குடைய கண்ட்ரோல் கேட் அங்கே தான் இருக்கும். கண்ட்ரோல் வால்வுங்கிறது வால்வ் ஹவுஸுக்குள்ளே தான் இருக்கும். இப்போ வால்வ் ஹவுஸை ஓப்பன் பண்ணிட்டால் டேமில் இருக்க வாட்டர் அங்கேருந்து வெளில வரும், வால்வ் ஹவுஸை க்ளோஸ் பண்ணிட்டால் வர வாட்டர் அங்கேயே ஸ்டோராக இருக்கும். ஸோ மெயின் கண்ட்ரோல்லாம் எங்கே இருக்குது, வால்வ் ஹவுஸில் தான் இருக்குது. அந்த வால்வ் ஹவுஸில் இருக்க வால்வோட நேமை தான் கண்ட்ரோல் கேட்டுன்னு சொல்லுவோம். ஓகேவா? ஸோ டேமை பார்த்தாச்சு, வால்வ் ஹவுஸ் பார்த்தாச்சு. அடுத்து சர்ச் டேங்க். சர்ச் டேங்க்னா என்னதுன்னா, அது ஒரு டேங்க் தான், அதுலேயும் வாட்டரை ஸ்டோர் பண்ணி வச்சுருப்போம். அதை எப்போ எந்த டைமிங்கில் யூஸ் ஆகுதுன்னா, டியூரிங் ஹெவி லோடு. இப்போ நம்ம லோடு சைடு நிறைய லோடு யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோன்னா அப்போ என்ன ஆகணும், எலக்ட்ரிக்கல் எனர்ஜி ஜென்ரேட் பண்ணுறது அதிகமாக வேணும். அப்போ அதிக எலக்ட்ரிக்கல் எனர்ஜி ஜென்ரேட் பண்ணணுன்னா இங்கே வாட்டர் வந்து அதிகமாக அங்கேயும் நீங்கள் ஃப்ளோ ஆகணுமா? அப்போ வாட்டர் அதிகமாக ஃப்ளோ ஆகும்போது பென்ஸ்டோக், இந்த பைப்பை தான் என்ன சொல்லுவோம், பென்ஸ்டோக்னு சொல்லுவோம். வால்வ் ஹவுஸையும் பவர் ஸ்டேஷனையும் கனெக்ட் பண்ணுற ஸ்டீல் பைப், அதோட டயமீட்டர் லார்ஜ் டயமீட்டராக இருக்கும். வால்வ் ஹவுஸையும் பவர் ஸ்டேஷனையும் கனெக்ட் பண்ணுற ஸ்டீல் லார்ஜ் டயமீட்டர் பைப்பை தான் பென் ஸ்ட்ரோக்குன்னு சொல்லுவோம். இப்போ லோடு அதிகமாகிருச்சுன்னா பவர் ஸ்ட்ரோக்கில் போகிற வாட்டர் என்ன ஆகும்,
அதிகமாகும். அப்போ பென் ஸ்ட்ரோக்கில் ப்ரெஷர் அதிகமாகும். அந்த ப்ரெஷரை ரெடியூஸ் பண்ணுறதுக்கு சர்ச் டேங்க் யூஸ் ஆகும். என்னென்னு புரியுதா? இப்போ லோடு அதிகமாயிருச்சுன்னா ஜென்ரேட் பண்ணுற பவர் அதிகமாக வேணும். அப்போ பென் ஸ்ட்ரோக்கில் போகிற வாட்டர் அதிகமாக வரணும். இதில் நம்ம பைப் சைஸ் சேம் சைஸாக தான் இருக்குது. கண்ட்ரோல் வால் ஹவுஸ்லேருந்து ஜென்ரேட் ஓப்பன் பண்ணி விட்டால் சேம் குவான்டிட்டி ஆஃப் வாட்டர் தான் வரப்போகுது. அப்போ நம்ம எக்ஸ்ட்ரா வாட்டர் வேணும்னா இந்த சர்ச் டேங்கில் உள்ள வாட்டரை ஓப்பன் பண்ணுவோம். அப்போ என்ன ஆகும்? அதுலேருந்து வர வாட்டர் அதிகமாகும். ஸோ பென் ஸ்ட்ரோக் வழியாக போய் ஜென்ரேட் பண்ணுற பவர் அதிகமாக இருக்கும். இன்கேஸ் லோடு குறைஞ்சிருச்சு அப்படின்னா என்ன பண்ணணும்? பவர் ஜென்ரேட் பண்ணுறது கம்மியாயிரும். அப்போ பென் ஸ்ட்ரோக்கில் போகிற வாட்டரை குவான்டிட்டி நம்ம என்ன பண்ணணும்? கம்மி பண்ணணும். அப்போ என்ன பண்ணியிருப்போம்? இதோட வால்வை க்ளோஸ் பண்ணிடுவோம். அப்போ இங்கே வாட்டர் இங்கே ஸ்டோர் ஆகி நிற்குமா? அப்போ அதோடய ப்ரெஷர் என்ன ஆகும்? இன்க்ரீஸ் ஆகும். அப்போ என்ன பண்ணும்? இந்த பென் ஸ்ட்ரோக்கில் இருக்க வாட்டர் என்ன ஆகும்? அப்படியே போய் சர்ச் டேங்கில் போய் ஸ்டோர் ஆகும். சர்ச் டேங்கோட பர்பஸ் புரியுதா? ரெண்டு வேலையே பண்ணுது. லோடு கம்மியாயிருச்சுன்னா பவர் ஜென்ரேட் பண்ணுறது கம்மியாயிரும். அப்போ பென் ஸ்ட்ரோக்ஸில் வாட்டர் அப்படியே அதில் தேங்கி நிற்கும். அதனால் பென் ஸ்ட்ரோக்கில் ப்ரெஷர் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ பென் ஸ்ட்ரோக் வந்து பிரேக் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அந்த டைமிங்கில் பென் ஸ்ட்ரோக்கில் இருக்க வாட்டர் என்ன ஆகும்? சர்ச் டேங்கில் போய் ஸ்டோர் ஆகிக்கும். இப்போ லோடு அதிகமாகிருச்சுன்னா பவர் ஜென்ரேட் பண்ணுறது அதிகமாக பண்ணணும். அப்போ பென் ஸ்ட்ரோக் வழியாக அதிகமான வாட்டர் வரணும். இந்த வால் வழியாக கான்ஸ்டண்ட்டாக ஒரே லெவல் தான் வரப்போகுது. அப்போ எக்ஸ்ட்ரா வாட்டர் எங்கேருந்து வந்துடும்? சர்ச் டேங்க்லேருந்து எக்ஸ்ட்ரா வாட்டர் வரப்போகுது. புரியுதா? அப்போ சர்ச் டேங்கோட ஃபங்க்ஷன் புரியுதா? இதே தான் நம்ம பென் ஸ்ட்ரோக்கையும் சொல்லிட்டோம். பவர் ஹவுஸையும் பவர் ஸ்டேஷனையும் கனெக்ட் பண்ணுற லார்ஜ் டயமீட்டர் ஸ்டீல் ஆர் கான்க்ரீட் பைப்பை தான் பென் ஸ்ட்ரோக்குன்னு சொல்லியிருக்கோம். புரியுதா? டேமு, வால்வோஸ், சர்ச் டேங்க், பென் ஸ்ட்ரோக், பவர் ஹவுஸ். பவர் ஹவுஸில் தான் வாட்டர் டர்பைன் இருக்க போகுது, அல்டர்னேட்டர் அண்ட் டிரான்ஸ்ஃபார்மர்லாம் இருக்க போகுது. வாட்டர் டர்பைன் என்ன பண்ணும்? வாட்டர் எப்போ வருதோ அப்போ ரொட்டேட் ஆக போகுது. அதிலிருந்து வாட்டரோட கைனெட்டிக் எனர்ஜி மெக்கானிக்கல் எனர்ஜியை கன்வெர்ட் பண்ணுறோம். அந்த மெக்கானிக்கல் எனர்ஜிலேருந்து எலக்ட்ரிக்கல் எனர்ஜியை ப்ரொடியூஸ் பண்ணுறோம். இதை வச்சு அல்டர்னேட்டர், எப்போதுமே அல்டர்னேட்டரையும் வாட்டர் ஜென்ரேட்டரையும் கப்பிள் பண்ணி தான் வச்சுருப்போம். ஸோ டர்பைன் ரொட்டேட் ஆகும்போது அல்டர்னேட்டர் ரொட்டேட் ஆக ஆரம்பிச்சிடும். அதுலேருந்து எலக்ட்ரிக்கல் எனர்ஜியை ப்ரொடியூஸ் பண்ணுறோம். அப்போ வாட்டர் டர்பைன்லேருந்து டர்பைன் ரொட்டேட் ஆனதுக்கப்புறம் வாட்டர் வெளியே வருமா? அதை எங்கே கொண்டு போகிறோம்? நம்மளோட ரிவரில் கொண்டு விட்டுருவோம். அந்த வாட்டர் வெளிவர பார்த்து தான் என்ன சொல்லுவோம்? டிராஃப்ட் டியூப்னு சொல்லுவோம். டர்பைன் ரொட்டேட் ஆனதுக்கப்புறம் வாட்டர் வெளியே வருமா? ஒரு பைப்பு போட்டிருப்போமா? அந்த பைப்பை தான் என்ன சொல்லுவோம்? டிராஃப்ட் டியூப் அப்படின்னு சொல்லுவோம். அதுலேருந்து வர வாட்டர் ஃப்ளோவை தான் டெயில் ரேஸ்ன்னு சொல்லுவோம். இப்போ காமனோட ஒர்க்கிங் புரியுதா? டேம்னா ஸ்டோர் பண்ணி வச்சுருக்குது. சர்ச் டேங்க்னா பென் ஸ்ட்ரோக்கில் ப்ரெஷர் இன்க்ரீஸ் ஆனால் பென் ஸ்ட்ரோக்கில் இருக்க வாட்டரை சர்ச் டேங்கில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்குவோம். இப்போ பென் ஸ்ட்ரோக்கில் அதிகமான வாட்டர் ஃப்ளோ ஆகணும்னா சர்ச் டேங்கில் இருக்க வாட்டர் பென் ஸ்ட்ரோக் வழியாக போய் எலக்ட்ரிக்கல் எனர்ஜியை அதிகமாக ஜென்ரேட் பண்ணும். அப்போ சர்ச் டேங்கோட ஒர்க் எதை டிபெண்ட் பண்ணியிருக்கு? பேஸ்ட் ஆன் அவர் லோடு. லோடு கம்மியாக இருந்துச்சுன்னா பென் ஸ்ட்ரோக்லேருந்து வாட்டர் சர்ச் டேங்க்கு போயிடும். லோடு அதிகமாகச்சுன்னா சர்ச் டேங்க்லேருந்து வாட்டர் பென் ஸ்ட்ரோக்கில் வரப்போகுது. வால்வ் ஹவுஸில் தான் நம்ம இந்த டேமோட வாட்டர் ஃப்ளோவை கண்ட்ரோல் பண்ணுற வால்வ் அங்கே இருக்குது. அதை தான் என்ன சொல்லுவோம்? கண்ட்ரோல் கேட்னு சொல்லுவோம். பென் ஸ்ட்ரோக்குங்கிறது வால்வ் ஹவுஸையும் பவர் ஸ்டேஷனையும் கனெக்ட் பண்ணுற லார்ஜ் டயமீட்டர் ஸ்டீல் ஆர் கான்க்ரீட் பைப்பை தான் பென் ஸ்ட்ரோக்குன்னு சொல்லுவோம். பவர் ஸ்டேஷனில் வாட்டர் டர்பைன், ஜென்ரேட்டர், டிரான்ஸ்ஃபார்மர் இருக்குது. வாட்டர் டர்பைன் என்ன பண்ணும்? வாட்டர் ரொம்ப ரொட்டேட் ஆக போகுது. ஸோ கைனெட்டிக் எனர்ஜி ஆஃப் வாட்டர் மெக்கானிக்கல் எனர்ஜியாக கன்வெர்ட் பண்ணுது. ஜென்ரேட்டர் மெக்கானிக்கல் எனர்ஜிலேருந்து எலக்ட்ரிக்கல் எனர்ஜியை ப்ரொடியூஸ் பண்ணுது. அதை டிரான்ஸ்ஃபார்மர் யூஸ் பண்ணி ஸ்டெப் அப் பண்ணி நம்ம யூட்டிலைசேஷனுக்கு யூஸ் பண்ணிக்கிறோம். டிராஃப்ட் டியூப்புங்கிறது நம்ம யூஸ் பண்ணதுக்கப்புறம் தண்ணி வெளில வருதா, அந்த பைப்பை தான் டிராஃப்ட் டியூப்னு சொல்கிறோம். அதில் வாட்டர் எப்படி ஃப்ளோவாகுதோ அந்த ஃப்ளோவாக தானே சொல்லுவோம்? டெயில் ரேஸ்ன்னு சொல்கிறோம். ஒர்க்கிங் புரியுதாப்பா? ஒர்க்கிங்னு சொல்லிட்டோம், நம்ம காம்போனன்ஸை பற்றியும் சொல்லிட்டோம்.
டேமில் ஸ்டோர் பண்ணியிருக்கோம். பால் ஹவுஸ் வச்சு ஓப்பன் பண்ணுறோம், வாட்டர் ஃப்ளோ ஆகுது, டர்பைன் ரொட்டேட் ஆகுது, ஜென்ரேட்டர் எலக்ட்ரிசிட்டியை ப்ரொடியூஸ் பண்ணுது. டெய்ல் ரேஸ் வழியாக வாட்டரை வெளில நம்ம யூஸ் பண்ண ஆரம்பிச்சிடுறோம். இதுதான் ஹைட்ரோ எலக்ட்ரிக் பவர் பிளான்ட் எப்படி ஒர்க் ஆகுங்குது. நெக்ஸ்ட்டு இதோட காம்போனண்ட்டை பற்றி லைட்டாக ஒரு லைனை என்னென்னு பார்த்துருவோம். நம்ம ஆல்ரெடி சொன்னது தான், இதை ஒரு ஒன் லைனர் மாதிரி கொடுத்துருக்கோம். டேமுங்கிறது வாட்டரை ஸ்டோர் பண்ணி வைக்கிற ஒரு பிளேஸ் என்ன சொல்லியிருப்போம், டேமுன்னு சொல்லியிருப்போம். இது லார்ஜ் ரிவர் ஆர் ஹில்லி ஏரியாஸில் கொடுத்துருப்போம். ஓகேவா, இதில் என்ன இருக்குது, வாட்டர் வந்து பொட்டன்ஷியல் எனர்ஜியாக இங்கே ஸ்டோர் ஆகிருக்கு. ஸோ அங்கே வாட்டர் நம்ம எதுவுமே பண்ணல, அங்கே தான் ஸ்டோர் ஆகிருக்கு. அதில் ஆற்றல் நிலையாக தான் இருக்குது, அதை தான் நிலையாற்றுன்னு சொல்லுவோம். ஸோ வாட்டர் வந்து பொட்டன்ஷியல் எனர்ஜி அதில் ஸ்டோர் ஆகிருக்கு. வால் ஹவுஸ், இந்த வால் ஹவுஸ் தான் என்ன பண்ணுது, இந்த வாட்ரு இங்கேருந்து பென்ஸ்டோக் வழியாக ஃப்ளோ ஆகுறத கண்ட்ரோல் பண்ணுது. ஸோ அது என்ன சொல்லியிருப்போம், அதுக்குள்ளே இருக்கிறத கண்ட்ரோல் கேட் அப்படின்னு சொல்லியிருப்போம். அதுதான் அந்த வாட்டரோட ஃப்ளோவை கண்ட்ரோல் பண்ணுது. பென்ஸ்டோக்குங்கிறது ஒரு பைப்பு தான், வால் ஹவுஸையும் வாட்டர் டர்பைனையும் கனெக்ட் பண்ணுற பைப்பை தான் பென்ஸ்டோக்னு சொல்லியிருப்போம். இந்த பென்ஸ்டோக்குள்ள என்ன நடக்குது, பொட்டன்ஷியல் எனர்ஜி ஆஃப் வாட்டர் வந்து கைனட்டிக் எனர்ஜியாக கன்வெர்ட் ஆகுது. இதோட டயமீட்டர் லார்ஜ் டயமீட்டராக இருக்கும், ஸ்டீல் ஆர் கான்க்ரீட்டால் இதை மேட் பண்ணியிருப்பாங்க. இந்த வேலையை நல்லா பார்த்துக்க, அந்த வாட்டரோட பொட்டன்ஷியல் எனர்ஜியை வந்து பென்ஸ்டோக்குள்ள தான் கைனட்டிக் எனர்ஜியை கன்வெர்ட் ஆகுது. ஏன்னா அது வரைக்கும் மேலே ஸ்டோர் பண்ணி தான் வச்சுருக்கோம். பென்ஸ்டோக்குள்ள தான் மேலேருந்து கீழே ஃப்ளோ ஆகுது. ஸோ அந்த இடத்துல என்ன ஆகுது, கைனட்டிக் எனர்ஜியாக வாட்டர் வந்து கன்வெர்ட் ஆகுது. சர்ச் டேங்க், இதில் தான் நம்ம சொல்லியிருப்போம். என்ன சொன்னால் சர்ச் டேங்க்னா, இப்போ லோடு அதிகமாகச்சுன்னா என்ன வேணும், அந்த பென்ஸ்டோக் வழியாக போகிற வாட்டரை அதிகமாக வாட்டர் வேணும். அந்த வாட்டர் எங்கேருந்து போகும், சர்ச் டேங்க்லேருந்து பென்ஸ்டோக் வழியாக ஃப்ளோ ஆகும். இப்போ லோடு கம்மியாகிடுச்சுன்னா பென்ஸ்டோக்குள்ளே ப்ரெஷர் அதிகமாகிடும். அதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு பென்ஸ்டோக்கில் இருக்க வாட்டர் எங்கே வந்துடும், சர்ச் டேங்க் வந்துடும். ஓகேவா, இதுதான் சர்ச். இது அவுட்லெட் வால்வ்னு சொல்லுவோம், இதை இன்லெட் வால்வ்னு சொல்லுவோம். சரியா, டிராஃப்ட் டியூப், இந்த என்ன சொல்லியிருப்போம், நம்ம டர்பைன் ரொட்டேட் ஆனதுக்கப்புறம் வெளில வர வாட்டர் இருக்குமா, அது போகிற டியூப்பை தான் டிராஃப்ட் டியூப்னு சொன்னோமா. அது செக்ஷன், அதோட கிராஸ் செக்ஷன் ஏரியா எப்படி இருக்குன்னா, ஸ்டார்டிங்கில் சின்ன டயமீட்டராக இருக்கும், அப்புறம் போக போக டயமீட்டர் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். இதில் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் டிராஃப்ட் டியூப் இருக்குது. இது வந்து எல்போ டிராஃப்ட் டியூப்னு சொல்லுவோம், எல் ஷேப்பில் இருக்கா. ஸோ எல்போ டிராஃப்ட் டியூப், இன்புட் சைடு டயமீட்ரு சின்னதாக இருக்கும், அவுட்புட் சைடு லார்ஜ் டயமீட்டராக இருக்கும். நெக்ஸ்ட்டு ஹைட்ரோகோன் டயமீட்டர்னு சொல்லுவோம். இதுலேயும் அப்படி தான், இன்னர் சைடு டயமீட்டர் கம்மியாக இருக்கும், அவுட்ரு சைடு டயமீட்டர் அதிகமாக இருக்கும். இது ஹைட்ரோகோனில் இன்னொரு டைப் ஆஃப் டிராஃப்ட் டியூப். ஒரே இன்லெட்டில் வந்து ரெண்டு பக்கம் அவுட்லெட்டாக பிரிஞ்சு வாட்டர் வெளில போகிறது. தீஸ் ஆர் தி டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் டிராஃப்ட் டியூப். டெய்ல் ரேஸுங்கிறது இந்த டிராஃப்ட் டியூப்பில் வாட்டர் எப்படி ஃப்ளோ ஆகுதோ அதை தான் என்ன சொல்லுவோம், டெய்ல் ரேஸ் அப்படின்னு சொல்லியிருப்போம். ஓகேவா, இப்போ ஃபுல்லாக புரிஞ்சுதான் எப்படி ஒர்க் ஆகுது என்ன செய்யுதுன்ட்டு. பவர் ஸ்டேஷன், பவர் ஸ்டேஷன் இருக்க போது வாட்டர் டர்பைன் இருக்க போது, இந்த வாட்டர் டர்பைன்லாம் என்ன நடக்குது, கைனெடிக் எனர்ஜி ஆஃப் வாட்டர் வந்து மெக்கானிக்கல் எனர்ஜியாக கன்வெர்ட் ஆகுது. இந்த வாட்டர் டர்பைனை டூ டைப்பாக கிளாஸிஃபை பண்ணலாம், இம்பல்ஸ் டர்பைன், ரியாக்ஷன் டர்பைன். இம்பல்ஸ் டர்பைன்னா என்ன, அதாவது லார்ஜ் ஹெட்டு ஹைட்ரோ எலக்ட்ரிக் பவர் பிளான்ட்டை தான் இம்பல்ஸ் டர்பைனை யூஸ் பண்ணுவோம். லார்ஜ் ஹெட்னா அதோட ஹைட் எவ்வளோவா இருக்கும், டேமில் வாட்டரோட ஹைட் வந்து 100 மீட்டரோட அதிகமாக இருந்துச்சுன்னா அதுதான் லார்ஜ் ஹெட்னு பார்த்துருப்போம். ஸோ அந்த மாதிரி பவர் பிளான்ட்டில் யூஸ் பண்ணுறது இம்பல்ஸ் டர்பைன். லோ ஹெட் அண்ட் மீடியம் ஹெட்டில் யூஸ் பண்ணுறதுலாம் ரியாக்ஷன் டர்பைன். இதுதான் இம்பல்ஸ் டர்பைன். இந்த பிளேடு வாட்டர் வரும்போது ரொட்டேட் ஆக போகுது. நமக்கு டர்பைனை பற்றிலாம் ரொம்ப தெரியும் அவசியம் இல்லை, நமக்கு பேசிக்காக இது மட்டும் தெரிஞ்சால் போதும். இது ரியாக்ஷன் டர்பைன். இங்கே இந்த பிளேடு வந்து ஒரு ஆங்கிள் கட்டாகி ரொட்டேட் பண்ண போது இங்கே டைரெக்டாக அப்படியே ரொட்டேட் ஆகும். எலக்ட்ரிக்கல் ஜென்ரேட்டர் என்ன பண்ணும், மெக்கானிக்கல் எனர்ஜி அந்த ரொட்டேஷனை எலக்ட்ரிக்கல் எனர்ஜியாக கன்வெர்ட் பண்ணி
நாம ட்ரான்ஸ்ஃபார்மர்களை கொடுக்க போகிறோம். ஸோ இதில் என்னென்ன அட்வான்டேஜ் இருக்குது, என்னென்ன டிஸ்அட்வான்டேஜ் இருக்குது. என்னென்ன அட்வான்டேஜ் இருக்குது இதில், ஸோ வாட்டர் வச்சு தான் யூஸ் பண்ணுறோம். ஸோ க்ளீனாக தான் எலக்ட்ரிசிட்டி ப்ரொடியூஸ் ஆகிற எலக்ட்ரிசிட்டி க்ளீனாக இருக்க போது ரன்னிங் காஸ்ட்டு வந்து கம்மியாக தான் இருக்கும். இதனால் எந்த பொல்யூஷன் நடக்க போகிறதில்ல. இந்த வாட்டர் என்ன பண்ணிக்கலாம், அதே நம்ம எங்கனால இதை யூஸ் பண்ணிக்கலாம். அப்போ என்னென்ன டிஸ்அட்வான்டேஜ் இருக்குது, டேமை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுமா, அது ஈஸியான வேலையா, அதுக்கான காஸ்ட்டு அதிகம், இதில் ஜென்ரேட் பண்ணுற பவர், இதை நம்ம எங்கே வாட்டர் அவைலபிள் அதிகமாக இருக்கோ அங்கே தான் இதை கன்ஸ்ட்ரக்ட் பண்ண முடியும். எல்லா பக்கமும் கன்ஸ்ட்ரக்ட் பண்ண முடியுமா, கன்ஸ்ட்ரக்ட் பண்ண முடியாது. ஸோ அங்கே ஜென்ரேட் பண்ணுற பவரை நம்ம எல்லா இடத்துக்கும் டிரான்ஸ்மிட் பண்ணுறதுக்காக ஆகக்கூடிய காஸ்ட் என்னவாக இருக்குது, அதிகமாக இருக்க போதும். இதுதான் இதோட டிஸ்அட்வான்டேஜஸ். ஸோ ஹைட்ரோ எலக்ட்ரிக் பவர் கம்ப்ளீட்டாக பார்த்துட்டோமா, எப்படி வாட்டர்லேருந்து எலக்ட்ரிசிட்டியை ப்ரொடியூஸ் பண்ணுறது. நெக்ஸ்ட்டு பம்ப் ஸ்டோரேஜ் பிளான்ட் போயிடலாமா. நம்ம ஹைட்ரோ எலக்ட்ரிக் பவர் பிளான் என்னெல்லாம் பார்த்தோமோ அதே பிரின்சிபல் தான், அதே தான் பம்ப் ஸ்டோரேஜ் பிளான்ட்லேயும். நம்ம ஹைட்ரோ எலக்ட்ரிக் பிளான் என்ன பார்த்தோம், மேலே ஒரு டேமை வச்சு வாட்டரை பொட்டன்ஷியல் எனர்ஜியாக ஸ்டோர் பண்ணியிருப்போம். வால்வ் ஹவுஸில் இருக்க வால்வை ஓப்பன் பண்ணி பென்ஸ்ட்ரோக்கு வழியாக வாட்டர் என்ன ஆகுது, பென்ஸ்ட்ரோக்குள்ளே பொட்டன்ஷியல் எனர்ஜியாக இருக்குது, கைனட்டிக் எனர்ஜியாக சேஞ்ச் ஆகுது. அந்த கைனட்டிக் எனர்ஜியை யூஸ் பண்ணி வாட்டர் டர்பைனை ரொட்டேட் பண்ணுறோம். அதுலேருந்து அல்டர்னேட்டர் கப்புள் பண்ணியிருக்கோம். அந்த கப்பல் பண்ணது அல்டர்னேட்டர்லேருந்து எலக்ட்ரிசிட்டி ப்ரொடியூஸ் பண்ணுறோம். டர்பைன் ரொட்டேட் ஆனதுக்கப்புறம் வாட்டர் எங்கே போயிடுது, வெளியில் ரிவோடோட போயிடுது. இப்போ அதே வாட்டரை கீழே ஒரு ரிசர்வாயர் வச்சு ஸ்டோர் பண்ணி வச்சிட்டோன்னா அதுதான் என்னது, பம்ப்டு ஸ்டோரேஜ் பிளான்ட். ஹைட்ரோ எலக்ட்ரிக் பிளான்ட்டில் வெளில வர வாட்டரை ரிவரோட கொடுத்துருவோம், இல்லை நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு எடுத்துக்குவோம். அப்படி கொடுக்காம நம்ம அங்கே ஒரு ரிசர்வாயர் வச்சு ஸ்டோர் பண்ணிட்டா அதுதான் பம்ப்டு ஸ்டோரேஜ் பிளான்ட். இதில் என்னென்ன காம்போனன்ஸ்லாம் இருக்குது, அப்பர் ரிசர்வாயர், லோயர் ரிசர்வாயர், வால்வ் ஹவுஸ், பென்ஸ்டோக்கு, பவர் ஹவுஸ், அதே தான். நம்ம ஹைட்ரோ எலக்ட்ரிக் என்னென்ன பார்த்தோமோ சேம் ஒர்க்கிங், சேம் அதே தான். இங்கே நம்ம வாட்டரை யூஸ் பண்ணாமல் கீழே ஒரு ரிசர்வாயரை வச்சு அதை ஸ்டோர் பண்ணுறோம். ஸ்டோர் பண்ணிட்டு என்ன பண்ணுறோங்கிறத ஒர்க்கிங்கில் பார்த்துருவோம். அது டியூரிங் பீக் லோடு டைமிங்கில் என்ன ஆகும், அதாவது நம்ம எலக்ட்ரிசிட்டி அதிகமாக யூஸ் பண்ணும்போது அந்த டைமிங்கில் வாட்டர் அப்பர் ரிசர்வயர்லேருந்து வால்வ் ஹவுஸ் ஓப்பன் பண்ணி பென்ஸ்ட்ரோக் வழியாக இங்கே வாட்டர் டர்பைன்லேருந்து எலக்ட்ரிசிட்டி ப்ரொடியூஸ் பண்ணுது, லோயர் ரிசர்வயரில் ஸ்டோர் ஆயிரும். ஓகேவா, டூரிங் பேஸ் லோட் டைம், எப்போ லோடு கம்மியாக இருக்கோ அந்த டைமிங்கில் இங்கேருந்த வாட்டர் என்ன பண்ணுவோம், அகெயின் பம்ப் பண்ணி அப்பர் ரிசர்வயருக்கு கொண்டு போயிடுவோம். ஸோ ஒரே வாட்டரை தான் நம்ம திருப்பி திருப்பி யூஸ் பண்ண போகிறோம். அதில் என்ன பண்ணியிருப்போம், ஒரு வாட்டரை யூஸ் பண்ணிட்டு அதை வெளில கொடுத்துருவோம், அகெயின் டேம் ஃபில் ஆனதுக்கப்புறம் தான் அதை யூஸ் பண்ண முடியும். பட் பம்ப்டு ஸ்டோரேஜ் பிளான்ட்ல சேம் வாட்டர் தான், அப்பர் ரிசர்வாயரில் இருக்க வாட்டரை எலக்ட்ரிசிட்டி ஜென்ரேட் பண்ணிவிட்டு கீழே ஸ்டோர் பண்ணிட்டோம். இப்போ கீழே ஸ்டோர் பண்ணியிருக்க வாட்டரை அகெயின் மேலே கொண்டு போயிடுவோம். எப்படி மேலே கொண்டு போகிறோம், அந்த தான் நம்ம வந்து இங்கே அல்டர்னேட்டர்னு அல்டர்னேட்டர்னு சொன்னோமா, ஓல்டன் டேஸில் என்ன பண்ணாங்க, அந்த அல்டர்னேட்டர் கூட ஒரு பம்பும் ஒரு மோட்டரும் சேர்த்து வச்சுருப்பாங்க. ஸோ அல்டர்னேட்டர் ஜென்ரேட்டர் செட்டு ஒரு பக்கமாக, பம்ப் அண்ட் மோட்டர் செட் இன்னொரு சைடு, அல்டர்னேட்டர் அண்டு டர்பைன் இதுக்கு டர்பைன் சுற்றும், அதுலேருந்து அல்டர்னேட்டர் ப்ரொடியூஸ் பண்ணி எலக்ட்ரிசிட்டியை ப்ரொடியூஸ் பண்ணி கொடுத்துட்ருப்போம். அந்த பக்கம் இருக்க பம்ப் அண்ட் மோட்டர் இதுக்கு, பம்ப் வந்து லோயர் ரிசர்வேயரில் இருக்க வாட்டரை பம்ப் பண்ணி மோட்டரை யூஸ் பண்ணி அதை மேலே கொண்டு போயிருப்போம். இது ஓல்டன் டேஸில் இருந்தது. இப்போ அட்வான்ஸாக என்ன பண்ணிகிட்ருக்காங்க, சிங்க்ரோனஸ் மிஷினாக யூஸ் பண்ணுறாங்க அல்டர்னேட்டர் பதிலாக. நீ சிங்க்ரோனஸ் மிஷின் படிச்சிருப்பியா, அது என்ன ஆகும், மோட்டராகவும் ஆக்ட் ஆகும், ஜென்ரேட்டாகவும் ஆக்ட் ஆகும். அப்போ டியூரிங் பீக் லோடு டைமிங்கில் அப்பர் ரிசர்வயர்லேருந்து பென்ஸ்டோக் வழியாக வாட்டர் வாட்டர் டர்பைனுக்கு வருது, அங்கேருந்து சிங்க்ரோனஸ் மிஷின் ஜென்ரேட்டராக ஆக்ட் ஆக போது லோயர் ரிசர்வயரில் வாட்டர் ஸ்டோர் பண்ணிடுறோம். டியூரிங் லோடு கம்மியாக இருக்கும்போது, லோ லோடு பீரியடில் லோயர் ரிசர்வயர்லேருந்து வாட்டரை இதை வச்சு சிங்க்ரோனஸ் மிஷின், அந்த டைமிங்கில் அந்த சிங்க்ரோனஸ் மிஷின் மோட்டரை ஆக்ட் ஆகி லோயர் ரிசர்வயரில் உள்ள வாட்டரை அப்பர் ரிசர்வயர் கொண்டு போயிடும். ஓகேவா, இதுதான் பம்ப்டு ஸ்டோரேஜ் பிளான்ட். நம்ம ஹைட்ரோ எலக்ட்ரிக் ஒர்க் பிளான்ட்டில் ஒர்க் ஆகிற அதே பிரின்சிபல் அதே தான், இங்கே வாட்டரை வெளில கொடுக்காமல் கீழே ஸ்டோர் பண்ணி வச்சு அகேன் அதை
அப்பர் ரிசர்வேயர் கொண்டு போய் சர்க்குலர் பாத்தில் இருக்க வாட்டரை அகைன் அகைன் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். இதோட அட்வான்டேஜ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜ் என்ன? நம்ம ஹைட்ரோ எலக்ட்ரிக் பவர் பிளான்ட்டில் பார்த்தா வாட்டர் மேலே டேமில் எப்போ ஃபுல்லாகுதோ அப்போ மட்டும்தான் யூஸ் பண்ண முடியும். அப்போ சீசனிங் டைமில் மட்டும்தான் அதான் யூஸ் பண்ண முடியும். இதை நம்ம எப்போனாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இதை எல்லா இடத்துலையும் இதில் ஆகக்கூடிய காஸ்ட் என்னது ரொம்ப கம்மி தான், எஃபிஷியன்சி அதிகமாக இருக்குமா. ஏன்னா மேலே உள்ளதை கீழே கொண்டு வரோம், கீழே உள்ளதை மேலே கொண்டு போக போகிறோம். ஸோ இதில் எந்த லாஸும் அதிகமாக இருக்க போகிறதில்ல. டிஸ்அட்வான்டேஜ் என்ன? இதில் காஸ்ட் நமக்கு அதிகமாக இருக்கும். ஏன்னா மேலே ஒரு டேமை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணணும், கீழே ஒரு ரிசர்வயரை கன்ஸ்ட்ரக்ட் பண்ண போகிறோம். ஸோ இதுக்காக காஸ்ட் நமக்கு என்னவாக இருக்குது? அதிகமாக இருக்குது. ஓகேவா? இதோட ஸ்பேஸு நமக்கு அதிகமாக வேணும். இதுதான் இதில் இருக்க டிஸ்அட்வான்டேஜஸ். ஓகேவா? இன்றைக்கி கிளாஸ் புரியுதாப்பா? ரெண்டு பவர் பிளான்ட்டை பார்த்துருக்கோம், ஹைட்ரோ எலக்ட்ரிக் பவர் பிளான்ட் அண்ட் பம்ப்டு ஸ்டோரேஜ் பிளான்ட். ஒரு சின்ன ரீகேப் பண்ணி ஏதாச்சும் பார்த்துருக்கோம். ஹைட்ரோ எலக்ட்ரிக் பவர் பிளான்ட்டில் வச்சு என்ன பார்த்தோம், என்னென்ன டைப்ஸ் இருக்குது, எதை வச்சு கிளாஸிஃபை பண்ணோம், அக்கா பேஸ்ட் ஆன் அவைலபிலிட்டி ஆஃப் வாட்டர் அண்ட் பேஸ்ட் ஆன் அவைலபிலிட்டி ஆஃப் லோடு. அந்த வாட்டரை வச்சு எப்படி கிளாஸிஃபை பண்ணோம், ரன் ஆஃப் ரிவர் வித்தவுட் பாண்டேஜ், ஃப்ளோவாகிட்டு இருக்க ரிவர்லேருந்து எலக்ட்ரிக் எனர்ஜியை ப்ரொடியூஸ் பண்ணுவோம். அதான் ரன் ஆஃப் ரிவர் வித்தவுட் பாண்டேஜ், ரன் ஆஃப் ரிவர் வித் பாண்டேஜ். வாட்டரை ஸ்டோர் பண்ணி வச்சு அங்கேருந்து எலக்ட்ரிசிட்டியை ப்ரொடியூஸ் பண்ணுவோம். அதுதான் என்ன பண்ணியிருப்போம், கைனெட்டிக் எனர்ஜியை மெக்கானிக்கல் எனர்ஜியாக மாற்றி அந்த மெக்கானிக்கல் எனர்ஜியை எலக்ட்ரிக்கல் எனர்ஜியை கன்வெர்ட் பண்ணியிருப்போம். அதை த்ரீ டைப்ஸ் பார்த்துருப்போம், லோ ஹெட்டு, மீடியம் ஹெட்டு, ஹை ஹெட்டு. லோ ஹெட்னா டேமோட ஹைட்டு 30 மீட்டருக்குள்ளே இருக்கும், மீடியம் ஹெட்னா 30 to 100, ஹை ஹெட்னா அபவ் 100. இன்னொன்று பம்ப்டு ஸ்டோரேஜ் பிளான்ட், அதை நம்ம தனியாக பார்த்துருப்போம். அதில் பார்ட்ஸ் எல்லாம் பார்த்துருப்போம். ஃபஸ்ட்டு டேமு, டேம் என்ன பண்ணும், வாட்டரை ஸ்டோர் பண்ணி வைக்கும். டேமுக்கு அடுத்து வால்வ் ஹவுஸ், அந்த வால்வ் ஹவுஸில் தான் இந்த டேம்லேருந்து வர வாட்டரை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கான ஃபுல் கண்ட்ரோல் அதில் தான் இருக்குது. அதில் இருக்க அந்த கண்ட்ரோல் வால்வை தான் கண்ட்ரோல் கேட்னு சொல்லியிருப்போம். அடுத்து பென் ஸ்ட்ரோக், பென் ஸ்ட்ரோக்குங்கிறது வால்வ் ஹவுஸையும் வாட்டர் டர்பைனையும் கனெக்ட் பண்ணுற லார்ஜ் டயமீட்டர் ஸ்டீல் ஆர் கான்க்ரீட் பைப்பை தான் பென் ஸ்டோக்னு சொல்லியிருப்போம். நெக்ஸ்ட்டு சர்ஜ் டேங்க், சர்ஜ் டேங்க்னால் என்னது, இப்போ லோடு கம்மியாக இருக்க டைமிங்கில் டர்பைனோட ரொட்டேஷன் கம்மியாக இருக்கும். ஸோ வாட்டர் ஃப்ளோவாக கம்மியாகி இருக்கணும். வாட்டர் ஃப்ளோ கம்மியானால் பென் ஸ்டோக்கில் உள்ள வாட்டர் அப்படியே அதிலே தேங்கி இருக்கும், அதோடய ப்ரெஷர் இன்க்ரீஸ் ஆகும். அப்போ அந்த டைமிங்கில் பென் ஸ்ட்ரோக்கில் இருக்க வாட்டர் நமக்கு எங்கே போயிடும், சர்ஜ் டேங்கில் போயிடும். லோடு அதிகமாகச்சுன்னா பென் ஸ்டோக்கில் வாட்டர் ஃப்ளோ அதிகமாக இருக்கணும். அப்புறம் டேம்லேருந்து வர வாட்டர் கூட சர்ஜ் டேங்கில் இருக்க வாட்டரும் சேர்ந்து வரும். இதுதான் என்ன சொல்லியிருப்போம், சர்ஜ் டேங்க்னு பார்த்துருப்போம். லோ லோடுனா பென் ஸ்ட்ரோக்லேருந்து வாட்டர் சர்ஜ் டேங்க் போகுது, ஹை லோடுனா சர்ஜ் டேங்க்லேருந்து வாட்டர் பென் ஸ்ட்ரோக் வரப்போகுது. கீழே பவர் ஹவுஸ் இருக்கும், அதில் தான் என்ன இருக்கும், வாட்டர் டர்பைன், ஜென்ரேட்டர், டிரான்ஸ்ஃபார்மரில் இருக்க போகுது. அங்கேருந்து வெளில அந்த யூஸ் பண்ணதுக்கப்புறம் வாட்டர் வெளில போகிற பைப்பை தான் டிராஃப்ட் டியூப்னு சொல்லியிருப்போம். அதில் வாட்டர் ஃப்ளோ ஆகிற மெத்தட் தான் டெய்ல் ரேஸ்ன்னு சொல்லுவோம். இதுதான் பேசிக் ஒர்க்கிங் ஆஃப் ஹைட்ரோ எலக்ட்ரிக் பவர் பிளான்ட். பம்ப்டு ஸ்டோரேஜ் பிளான்ட்லேயும் அதே தான். இங்கே என்ன இருக்கும், அப்பர் ரிசர்வயர், லோயர் ரிசர்வயர், பென் ஸ்டோக்கு, வால்வ் ஹவுஸு, பவர் ஹவுஸு. சேம் அங்கே பார்த்ததே தான். இங்கே வாட்டரை வெளில கொடுக்காமல் கீழே ஒரு ரிசர்வயர் வச்சு ஸ்டோர் பண்ணியிருப்போம். அதை ஆகின் என்ன பண்ணுவோம், டியூரிங் பேஸ் லோடு டைமிங்கில் அந்த சிங்க்ரோனஸ் மிஷின் மோட்டர் ஆக்ட் ஆகி லோயர் ரிசர்வயர்லேருந்து வாட்டர் நமக்கு அப்பர் ரிசர்வயர் போகுது. ஸோ சேம் வாட்டரை நம்ம கண்டினியூஸாக யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். இதுதான் பம்ப்டு ஸ்டோரேஜ் பிளான்ட். இன்றைக்கி நம்ம 2 types ஆஃப் பவர் பிளான்ட்டை பற்றி டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். இதை பற்றி எதுவும் டவுட் இருக்குன்னா கூகுள் கிளாஸ் ரூமில் கேளு, ப்ரீவியஸ் வீடியோஸ் டவுட் இருந்துச்சுனாலும் நீ கேட்கலாம். ஓகேவா? தேங்க்யூ.